بسم الله الرحمن الرحيم. விட்டு அதே நிலையில் தொடலாமா? மீண்டும் முதுகு செய்வது அவசியமா? இப்போ குழந்தைகள் வளர்க்கக்கூடிய வீட்டில் அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வரும். என்ன அதாவது, குழந்தைகள் வந்து இந்த ஒன்றுக்கு போயிட்டு அப்படின்னு ட்ரெஸ்ஸில் அந்த இடத்த மட்டும் கழுவிட்டு தொழுதா போதுமா, அல்லது உதவு எடுக்கணுமா? அசுத்தம் உடம்புல பட்டால் திருப்பி உதவு எடுக்கணும்னு அந்த அவசியம் இல்லை. உதவு முறிக்கக்கூடிய காரியங்கள் வேற, அசுத்தோட தொழுறன்றது வேற. உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்றது வேற, அசுத்தத்தோட தொழுவது என்பது வேற. அசுத்தம் பட்டால் தொழுக என்ன செய்யும்? பாத்திராகும், உதவு முறியாது. அசுத்தம் பாடுற நேரத்தில் அசுத்தத்தோட தொழுதா எது முடியாது? உதவும் முடியாது. ஆனால் தொழுக என்ன செய்யும்? கூடாது என்ற இடத்துக்கு வரும். எனவே அசுத்தம் பட்டால் அந்த அசுத்தத்துடைய இடத்தை என்ன செஞ்சிடணும்? தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிக்கொள்ளணும். உது என்ன செய்யாது? முடியாது. உது வந்து முறியக்கூடிய காரியங்கள் நம்ம எதை படிச்சுக்கிறோமோ அதுதான். அது அல்லாமல் ஒரு மலம் பட்டதற்காகவோ, ஒரு சலம் பட்டதற்காகவோ, ஒரு அசுத்தம் பட்டதற்காகவோ அது உது என்ன செஞ்சிடாது? முடிஞ்சிடாது. அதோடு போய் தொழ முடியாது. அதோடு போய் தொழ முடியாது. அதை நம்ம சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்.